வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பித்தாகரஸ் தியரம் பற்றி பார்க்கலாம். ஸோ பித்தாகரஸ் தியரம் அதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆன் த ஹைபோட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் த அதர் டூ சைட்ஸ். ஸோ ஸ்கொயர் ஆன் த ஹைபோட்டன்யூஸ், ஹைபோட்டன்யூஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட லாங்கஸ்ட் சைடு தான் நம்ம ஹைபாட்னியூஸ் சொல்லலாம். ஹைபாட்னியூஸ்க்கு ரெண்டு டெஃபினேஷன் சொல்லலாம், லாங்கஸ்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்லலாம், அல்லது த சைடு ஆப்போசிட் டு 90 டிகிரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆங்கிள் ஏங்கிறது நம்ம 90 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா, பிசிங்கிறது நமக்கு ஹைபாட்னியூஸாக இருக்கும். இப்போ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ், அப்போ பிசி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் த அதர் டூ சைட்ஸ். ஸோ அதர் டூ சைட்ஸ் என்னங்க? ஏபியும் ஏசியும். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் கிவன்? ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கோம், அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. என்ன ப்ரூவ் பண்ணணும்? 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, யார் டு ட்ரா எ லைன் பர்பெண்டிகுலர் டு பிசி, ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி. இப்போ நம்மளுக்கு மூணு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுது. ஒன்று ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள், அடுத்தது ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள், அடுத்தது ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம இந்த ப்ரூஃப் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சிம்லர் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 90 டிகிரி வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம்னா, அது மூலமாக கிடைக்கிற ரெண்டு ட்ரையாங்கிளும் அந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு சிம்லர் ட்ரையாங்கிள்ஸாக தான் இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரூஃபை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரூஃப் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏபிடி நம்மளுக்கு ஆங்கிள் ஏ ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பிஏசி 90 டிகிரி அண்ட் பிடிஏங்கிறதும் 90, இந்த பக்கம் 90 தான், இந்த பக்கம் 90 தான் வரும் இல்லைங்களா? ஸோ ஈக்குவல் டு 90 டிகிரி. அண்ட் ரெண்டுலேயுமே ஆங்கிள் பிங்கிறது காமனாக இருக்கா? ஸோ ஆங்கிள் பி இதை வந்து நான் டீட்டாக எடுக்கிறேன், இது வந்து 90 டிகிரி. சாரி, ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே அது வந்து காமன் ஆங்கிள். ஆங்கிள் பி இஸ் காமன், ஆங்கிள் பி இஸ் காமன். தஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் பை ஏஏ சிமிலாரிட்டி, பை ஏஏ சிமிலாரிட்டி வி கேன் சே தட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏங்கிற ஆங்கிள் 90 டிகிரி. இங்கே வந்து ஏங்கிற ஆங்கிள் 90 டிகிரி, அப்போ இங்கே 90 டிகிரி வந்து டி தான், அப்போ ஏ வர்றதுக்கு டி வரணும். அண்ட் பிங்கிற ஆங்கிள் ரெண்டுலேயுமே காணும்போது பின்னு போட்டாச்சு. அடுத்த லெட்டர் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் சாரி ஏடிபி. ஓகேங்களா? ஓகே, இப்போ டிபி அடுத்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும்னா ஏ தான் வரணும். ஏன்னு பாருங்கள், இங்கே டீட்டாங்களா? ஸோ அடுத்த ட்ரையாங்கிளில் பெரிய ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு டீட்டா வந்து பி தான், ரெண்டுக்குமே காமன் ஆங்கிள். ஸோ ரெண்டுமே டீட்டா. இப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 90 டிகிரி. நம்ம 180 டிகிரி நம்ம படிச்சிருக்கோமா? இப்போ இது டீட்டா, இது 90, இது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 90 - θ தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் 90, இது 90 - θ, இது கண்டிப்பாக டீட்டாவாக இருந்தால் தான் அது 90 - θ வரும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு டீட்டான்னு வரும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிசியில் இது டீட்டா, இது 90 வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணுங்க? 90 - θ தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம மூணு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரும். இப்போ இந்த மூணு ஆங்கிள் ஆட் பண்ணுங்கள், 90 - θ ப்ளஸ் டீட்டா, மைனஸ் டீட்டா ப்ளஸ் டீட்டா கேன்சல், 90 வரும். இங்கே ஒரு 90 ப்ளஸ் 90 180, கிடைக்குதுங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், டீட்டா மைனஸ் டீட்டா கேன்சல், 90 ப்ளஸ் 90 180. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்தாச்சு. இப்போ நமக்கு ஏங்கிற ஆங்கிள் 90 டிகிரி, ஃபுல் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏங்கிற ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இங்கே வந்து டிபிஏல ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி போட்டாச்சு. ரெண்டுலேயுமே பிங்கிற ஆங்கிள் காமன் போட்டாச்சு. அடுத்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் சிங்கிற ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 - θ. ட்ரையாங்கிள் ஏபிடியில் எதுக்கு 90 - θ வருது? ஏங்கிற ஆங்கிள். அப்போ இங்கே ஏன்னு போட்டாச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் சைஸ் ப்ரொபோர்ஷனல் போடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் எடுத்தோம்னா, ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு பிசி பை பிஏ இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏடி. ஓகேங்களா? இப்போ பிஏனா ஏபினா ஒன்று தாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும், நமக்கு இது தேர்டு ஒன் தேவையில்லை. ஸோ இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும். ஏபி ஸ்கொயர் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டூ பிடின்னு வருங்களா? ஸோ இது நமக்கு தேவையில்லை, இதை விட்டுடலாம்.
ஸோ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏபி பிஏனாவும் ஏபினா ஒன்று தான். அப்போ ஏபி இன்ட்டு ஏபி வந்து ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடின்னு போடலாம் அல்லது டிபின்னு போடலாம், எப்படி வேணால் போடலாம். ஓகேங்களா, டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்டில் என்ன எடுக்க போகிறோம்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி, ஏபிசியும் ஏடிசியும் கம்பேர் பண்ணுறோம். இதில் ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, அடுத்தது ஆங்கிள் ஏடிசியும் 90 டிகிரி தான். ஸோ பிஏசி ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. அதுக்கப்புறம் என்ன ஆங்கிள் காமன் ஆகுதுன்னா, ஆங்கிள் சி இஸ் காமன், ஆங்கிள் சி இஸ் காமன், ஆங்கிள் சி இஸ் காமன். தேர்ஃபோர் வி கேன் சே தட் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் பை ஏஏ சிமிலாரிட்டி, பை ஏஏ சிமிலாரிட்டி வி கேன் சே தட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏங்கிற ஆங்கிள் 90 டிகிரி வந்திருக்குங்களா. அப்போ இதில் ஏங்கிற ஆங்கிளுக்கு பதிலாக டிங்கிற இது போடணும். பி வந்து இங்கே டீட்டா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் டீட்டா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ டிஏ அண்ட் ஆங்கிள் சி ரெண்டுக்குமே காமன். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி. உங்களுக்கு இங்கே ஏடிசின்னு போட்டு அங்கே டிஏசின்னு போடுற குழப்பமாக இருந்துச்சுன்னா இங்கேயும் நீங்கள் மாற்றி கரெக்டாக அதோட ஆங்கிளோடையும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே டிஏசி, இங்கே நம்ம என்னென்ன போடுறோம் டிபிஏன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி எழுதுனா குழப்பமாக இருந்துச்சுன்னா இங்கேயும் கரெக்டாகவே எழுதிக்கிங்க. ஸோ சிம்லன் போடுறப்போ கரெக்டாக கரஸ்பாண்டிங் வேர்டெக்ஸை கரெக்டாக நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கரஸ்பாண்டிங் சைஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் போடலாங்களா, சிம்லராக இருக்கனால. இப்போ போட்டிங்கன்னா என்ன வரும், ஏபி பை ஏடி, டிஏனாவும் ஏடினா ஒன்று தான் இல்லைங்களா, ஈக்குவல் டு பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு அடுத்தது ஏசி பை டிசி. இதில் ஏசி எடுத்தோம்னா இதில் டிசி. இப்போ நமக்கு என்ன வருது, ஏசி ஏசி காமனாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ரெண்டு தான் எடுக்கணும், இதை விட்டுரும். அப்போ ஏபி பை டிஏ நமக்கு தேவையில்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏசி இன்ட்டு ஏசி வந்து ஏசி ஸ்கொயருங்களா, ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசின்னு கிடைக்கும். டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் டூ. இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போனோம்னா, ஆடிங் ஒன் அண்ட் டூ, ஆடிங் ஒன் அண்ட் டூ ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குது, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன இருக்குது, பிசி இன்ட்டு பிடி, பிடினா டிபினா ஒன்று தான் இல்லைங்களா, ப்ளஸ் இதில் பிசி இன்ட்டு டிசினாவும் சிடினா ஒன்று தான். ஸோ நான் சிடின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, பிசி காமனாக இருக்குங்களா. ஸோ பிசி வெளியே எடுத்துருங்க. ஸோ பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் சிடின்னு எழுதலாம், பிடி ப்ளஸ் சிடி, அதாவது டிசினே வச்சுருந்துருக்கலாம். நான் சிடின்னு மாற்றல, நாங்கள் டிசின்னு வச்சோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ பிடி ப்ளஸ் டிசி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் பிடியவும் டிசியும் ஆட் பண்ண என்ன வரும், பிடியவும் டிசியும் ஆட் பண்ணால் நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பிசிக்கு ஈக்குவலாக இருக்குங்களா. ஸோ பிடி ப்ளஸ் டிசின்னு என்ன எழுதலாம், பிசின்னு எழுதலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டு பிசி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் பிசி ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் தான் ப்ரூவ் பண்ணணும். நமக்கு அந்த ப்ரூஃப் கிடச்சிருச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு.